ಓಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ವಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ದಂದಿ ಪ್ರಚೋದಯ. ಓಂ ಆದಿತ್ಯಯಶ ಶ್ರೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಚುಕ್ಕರ ಸನಿಯ ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 11/8/2020 சார்வரி வருடம் ஆடி மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி. காலை 7:55 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் பரணி. இன்றைய நாள் முழுவதும் நட்சத்திரம் பரணி தான். நல்ல நேரம் காலை 7:30 வரை, மாலை 4:45 வரை, ராகுகாலம் மாலை 3:00 to 4:30 வரை, யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை, குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஹஸ்தம் சித்திரை. கோகுல அஷ்டமி நாளாகிய சிறப்பு தினமாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2, விதி எண் 5, பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய நிலையான நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயங்கள் அதிகரிக்கும், அனுகூலம் மிகுதியாகும், உடல் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய் தொந்தரவுகள் குறையும். லாபஸ்தானாதிபதி சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தை இழந்தவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் வருஷத் வஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிகேசவ பெருமாள். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கலக்கமான சூழ்நிலை விலகக்கூடிய இணக்கமான நாள். ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனவரவு அதிகரிக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும், கணவன் மனைவியிடையே கடந்த காலங்களில் இருந்த பிணக்குகள் விலகி இணக்கமான சூழ்நிலைகளும் அந்யோன்யமும் அரவணைப்பும் அன்பும் அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த காலங்களில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய செயல்படுத்தக்கூடிய பக்குவம் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்தி இசையின் பாடல் கேட்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதியோக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஜே. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நாட்டையும் வீட்டையும் நடுநிலையோடு நேசிக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் சுக்கர பகவானும் சப்தமஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நேர்மையான வகையில் நேர்த்தியான வகையில் கீர்த்தி என்ற புகழ் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அந்த புகழுக்கான திட்டமிடுதல், அந்த புகழுக்கான செயல்பாடுகள், அந்த புகழுக்கான முயற்சிகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும், அதே சமயம் இந்த திரைத்துறையில் வந்து கேமரா சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அல்லது சுயமாக முன்னேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்னப்பறவைக்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆபத் சகாயஸ்வரர். அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எக்ஸ். கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் சேரக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசியில் புதாத்திய யோகமும் சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். எதிரிகள் உதிரியாகக்கூடிய சூழல்கள் உருவாகும். உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். மாமன் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விநாயகர் அகவல் படிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கூத்தனூர் மகா சரஸ்வதி. அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே என். சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாதா பிதாவால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்ப மேன்மை மிகுதியாகும். கடன் ரீதியான வகையில் இருந்த சங்கடங்கள் அல்லது கடன் ரீதியான வகையில் கௌரவம் குறைஞ்சிருமோ அப்படிங்கிற அந்த பய உணர்வுகள் தானாகவே விலகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். குறிப்பாக பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பஞ்சலோக விக்கிரகங்களுக்கு பன்னீர் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தந்தி மாரியம்மன். அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் யூ.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொறாமை மூலமாகவே பொறுப்புகள் மிகுதியாக கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சுப செய்திகள் வீடு தேடி வரும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தக்கூடிய அல்லது தடைப்பட்ட சுபகாரியங்களை வந்து மேன்மையாக எடுத்துச் செல்லக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமணம் உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு பேச்சையும் ஆறுதல் வார்த்தையையும் கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த லட்சுமி. அதிர்ஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் கருநீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FH. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் விலகக்கூடிய அப்பட்டமான நாள். ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். அந்த தைரியமான செயல்பாடுகளால் தன வரவு மிகுதியாகும். அதே மாதிரி வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாளாக அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அரசாங்க வகையில் நல்ல செய்தி நாடி வரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிர்ஷ்ட மச்சங்களை அந்தி பொழுதில் பார்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரு முருகநாதர். அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மதியை பயன்படுத்தி நிதியை வரவழைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மன உறுதி அதிகரிக்கும். உங்களுடைய வசிய சக்தி, அதாவது உங்களுடைய பேச்சில் வந்து வசிய சக்தி அதிகரிக்கும். அதன் மூலமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கை மிகுதியாகும். அதன் காரணமாக வருமானமும் அதிகரிக்கும். அதன் காரணமாக வெகுமானமும் மிகுதியாகும். பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ஆனந்த ரூபாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன். அதிர்ஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LE. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ராஜயோகம் உதயமாகக்கூடிய உன்னதமான நாள். ஜென்ம ராசியில் ராசிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் அமர்ந்து மிதுன லக்கணத்தில், அதாவது மிதுன ராசியில் சுக்கரன் இருந்ததுனாலே மிகையான யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதம் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். அதே சமயம் நிகழ்கால தேவைகள் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு யதார்த்தமான திட்டங்கள் உருவாகும். தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தன வரவுக்கும் பண வரவுக்கும் பஞ்சம் இருக்காது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டங்காக்கைக்கு அன்னம் கொடுப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதுல்யநாதேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DY. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய உண்மையான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்து இருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம் வந்து இருக்கிறதுனால கலை சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட அல்லது இதனால் வரை இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி பிரபல்யம் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நடனம் நாட்டியம் சங்கீத துறையில் நாட்டம் அதிகரிக்கும். சின்னத்திரையாக இருந்தாலும் வண்ணத்திரையாக இருந்தாலும் புதிய யுக்திகளை புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாட்டு சக்கர தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZN. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஓசையே இல்லாமல் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு 6 இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால ஆதாயமும் அனுகூலமும் அதிகரிக்கும். கேட்ட உதவி தானாகவே கிடைக்கக்கூடிய, அதாவது கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி யாரை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து மிக இலகுவாக ஈஸியாக சந்திக்கக்கூடிய அல்லது அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதுவான உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். தனஸ், அதாவது உபஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உதவி பதவி ஆதாயம் அனுகூலம் தனவரவு பணவரவு மன நிம்மதி அனைத்துமே இன்றைய நாளில் ஓரளவு ஆதாயமாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குருவி கூட்ட கலைக்காமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்தகிரீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AW. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆறுதலோடு கூடிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்கான வார்த்தைகளும் அதற்கான வாய்ப்புகளும் அதற்கான பேச்சுக்களும் அதிகரிக்கும். பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் நல்லதொரு ஆறுதலும் நல்லதொரு ஆதாயமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் பெருமையான சூழல் உருவாகும். ஒரு சில பிள்ளைகளுக்கு உத்தியோகம் கிடைக்காமல் இருந்ததுவைங்களே அந்த உத்தியோகம் நல் உத்தியோகமாக கிடைக்கக்கூடிய அல்லது அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அல்லது அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு
உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அஷ்டலட்சுமி சோஸ்தரம் படிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண காமாட்சி. அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எஃப். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, கோச்சார ரீதியாக 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்த்தோம். இது பொது பலன் தான். இருந்தாலும் உங்களுடைய பிறந்தகால ஜாதகத்தில் கிரக நிலைகள் எந்த மாதிரி இருந்துகிட்ருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறுபடுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, கொள்கையோடு வாழ வேண்டிய நாம கொரோனாவோடு வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிற விஷயத்தையும் நினைவுபடுத்தி, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.